எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது டிஎன்யூஎஸ்ஆர்பி எஸ்ஐ எக்ஸாம் 2023 ஜென்ரல் தமிழ் டெஸ்ட் நம்பர் 11 காணொளி. இதுவரைக்கும் நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதிய நண்பர்களாதீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு காணொலியில் பாருங்கள். முதல் கேள்வி, நாமக்கல் கவிஞர் என்று அழைக்கப்படுபவர் யார்? நாமக்கல் கவிஞர் என்று அழைக்கப்படுபவர் வே. ராமலிங்கனார். காந்திய கவிஞர் என்று அழைக்கப்படுபவர் யார்? வே. ராமலிங்கனார். அருள்நெறி அறிவை தரலாகும், அதுவே தமிழன் குரலாகும் என்று பாடியவர். அருள்நெறி அறிவை தரலாகும், அதுவே தமிழன் குரலாகும் என்று பாடியவர் வே. ராமலிங்கனார். தமிழகத்தின் முதல் அரசவை கவிஞர் யார்? வே. ராமலிங்கனார். வே. ராமலிங்கனார். மலைக்கல்லன், சங்கொலி, என் கதை எனும் நூல்களை எழுதியவர் யார்? மலைக்கல்லன், சங்கொலி, என் கதை எனும் நூல்களை எழுதியவர் வே. ராமலிங்கனார். ஔவைக்கு உதவியவன் யார்? அதியன். அடுத்தது, ஐங்குறுநூறு தொகுப்பித்தவன் யார்? ஐங்குறுநூறு தொகுப்பித்தவன் யானைகட்சேய் மாந்தரஞ்சேரல் இரும்பொறை. யானைகட்சேய் மாந்தரஞ்சேரல் இரும்பொறை. நற்றிணையை தொகுப்பித்தவன் யார்? நற்றிணையை தொகுப்பித்தவன் பன்னாடு தந்த மாறன் வழுதி. பன்னாடு தந்த மாறன் வழுதி. அகநானூறு தொகுப்பித்தவன் யார்? பாண்டியன் உக்கிர பெருவழுதி. பாண்டியன் உக்கிர பெருவழுதி. குறுந்தொகையை தொகுப்பித்தவன் யார்? குறுந்தொகையை தொகுப்பித்தவன் பூரிக்கோ. கம்பராமாயணம் எழுத உதவியவர் யார்? கம்பராமாயணம் எழுத உதவியவர் சடையப்ப வள்ளல். சடையப்ப வள்ளல். சீராப்புராணம் எழுத உதவியவர் யார்? சீராப்புராணம் எழுத உதவியவர் சீதக்காதி. நலவெண்பா எழுத உதவியவர் யார்? நலவெண்பா எழுத உதவியவர் சந்திரன் ஸ்வர்கி. சந்திரன் ஸ்வர்கி. ஒன்றல்ல இரண்டல்ல பாடலின் ஆசிரியர் யார்? ஒன்றல்ல இரண்டல்ல பாடலின் ஆசிரியர் யார்? உடுமலை நாராயணகவி. உடுமலை நாராயணகவி. பகைவரை வெற்றி கொண்டவரை பாடும் இலக்கியம். பகைவரை வெற்றி கொண்டவரை பாடும் இலக்கியம் பரணி. பரணி. பகுத்தறிவு கவிராயர் என்று புகழப்படுபவர் உடுமலை நாராயணகவி. பகுத்தறிவு கவிராயர் என்று புகழப்படுபவர் உடுமலை நாராயணகவி. தமது பாடல்கள் மூலம் பகுத்தறிவு கருத்துக்களை பரப்பியவர் யார்? உடுமலை நாராயணகவி. உடுமலை நாராயணகவி. தமிழ் திரைப்பட பாடலாசிரியராகவும் நாடக எழுத்தாளராகவும் புகழ்பெற்ற கவிஞர். தமிழ் திரைப்பட பாடலாசிரியராகவும் நாடக எழுத்தாளராகவும் புகழ்பெற்ற கவிஞர் உடுமலை நாராயணகவி. முல்லைக்கு தேர்தந்து புகழ்பெற்றவன். முல்லைக்கு தேர்தந்து புகழ்பெற்றவன் வேள்பாரி. வேள்பாரி. புலவரின் சொல்லுக்காக தன் தலையையே தர துணிந்தவன். புலவரின் சொல்லுக்காக தன் தலையையே தர துணிந்தவன் குமணன். குமணன். உலக வழக்கு செய்யுள் வழக்கு பற்றி குறிப்பிடுபவர். உலக வழக்கு செய்யுள் வழக்கு பற்றி குறிப்பிடுபவர் தொல்காப்பியர். எளிய நடையில் தமிழ் நூல் எழுதிடவும் வேண்டும் என்று பாடியவர். எளிய நடையில் தமிழ் நூல் எழுதிடவும் வேண்டும் என்று பாடியவர் பாவேந்தர் பாரதிதாசன்.
23வது கேள்வி, இன்பம் பொழிகிற வானொலியாம் எங்கள் தமிழனும் தேன்மொழியாம் என்ற பாடல் வரிகளை எழுதியவர் யார்? இன்பம் பொழிகிற வானொலியாம் எங்கள் தமிழனும் தேன்மொழியாம் என்ற பாடல் வரிகளை எழுதியவர் யார்? நாமக்கல் கவிஞர். அடுத்த கேள்வி, கத்தியின்றி இரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகுது என்ற பாடல் வரிகளை எழுதியவர். கத்தியின்றி இரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகுது என்ற பாடல் வரிகளை எழுதியவர் நாமக்கல் கவிஞர். நாமக்கல் கவிஞர். நெறி எனும் சொல்லின் பொருள், நெறி எனும் சொல்லின் பொருள் வழி, வழி. குறளாகும் எனும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது குறள் கூட்டல் ஆகும். குறள் கூட்டல் ஆகும். வான் கூட்டல் ஒளி என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் வானொலி. அடுத்து, கீழ்காண்பனவற்றுள் பயின்று வரும் மோனை சொற்களை எடுத்து எழுதுக. மோனை சொற்கள்னா முதல் எழுத்து ஒன்றி வருவது. அப்போ ஆப்ஷன் பி, கொல்லா கொள்கை, முதல் எழுத்து ஒன்றி வருகிறது மோனை சொற்கள். அடுத்தது, கீழ்காண்பனவற்றுள் பயின்று வரும் எதுகை சொற்களை எடுத்து எழுதுக. கீழ்காண்பனவற்றுள் பயின்று வரும் எதுகை சொற்களை எடுத்து எழுதுக. இதில் இரண்டாவது எழுத்து ஒன்றி வருவது. ஆப்ஷன் டி, அன்பும் இன்பம். அப்போ இன் இன். அடுத்தது 30வது கேள்வி, கீழ்காண்பனவற்றுள் பயின்று வரும் இயைபு சொற்களை எடுத்து எழுதுக. கீழ்காண்பனவற்றுள் பயின்று வரும் இயைபு சொற்களை எடுத்து எழுதுக. தரலாகும் குறளாகும், தரலாகும் குறளாகும். அடுத்து, கீழ்காண்பனவற்றுள் பயின்று வரும் இயைபு சொற்களை எடுத்து எழுதுக. புகழாது இகழாது, புகழாது இகழாது. அடுத்து பொறுத்துக. இந்த பொறுத்துக வந்து அடிக்கடி ரிப்பீட்டடாக கேட்குறாங்க, ஞாபகம் வச்சுங்க. இதுலேருந்து ஏதாவது ஒரு கேள்வி வரும், இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ. அதாவது விரதம்னா நோன்பு, நெறி நெறினா வழி, குறி குறினா குறிக்கோள், பொழிகிற தருகின்ற. மறுபடியும் படிக்கிறேன் கேட்டுக்குங்க, விரதம்னா நோன்பு, நெறினா வழி, குறினா குறிக்கோள், பொழிகிறனா தருகின்ற. அடுத்து 33, நாமக்கல் கவிஞர் படைப்புகள் அல்லாத ஒன்று எது? நாமக்கல் கவிஞர் படைப்புகள் அல்லாத ஒன்று காந்தி புராணம். காந்தி புராணம். பொருள் பெற யாரையும் புகழாது, போற்றாதாரையும் இகழாது. இவ்வடிகளில் அமைந்த முரண் சொற்கள். புகழாது இகழாது, புகழாது இகழாது என்பது முரண் சொற்கள். கொல்லா விரதம் குறியாக கொள்கை பொய்யா நெறியாக இவ்வடிகளில் நோன்பு எனும் பொருள் தரும் சொல் எது? கொல்லா விரதம் குறியாக கொள்கை பொய்யா நெறியாக இவ்வடிகளில் நோன்பு எனும் பொருள் தரும் சொல் எது? விரதம், விரதம். இதுவரைக்கும் நாம் இந்த காணொலி வாயிலாக பார்த்தது டிஎன்யூஎஸ்ஆர்பி எஸ்ஐ எக்ஸாம் 2023 பொதுத்தமிழ் டெஸ்ட் நம்பர் 11 காணொலி. நம்ம சேனலில் வரக்கூடிய பொதுத்தமிழ் கேள்விகளை அதை மட்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னா போதும், கண்டிப்பாக அதிலிருந்து தான் கேள்விகள் அதிகம் இடம்பெறத்துக்கு சான்சஸ் அதிகம். அதனால் வந்து நிறைய பேர் வந்து கமெண்ட் பாக்ஸில் கேட்டிருந்தீங்க, இதை படித்தா மட்டும் போதுமானு. நான் வந்து முழுக்க முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா தற்போது வந்த புதிய பாடத்திட்டத்திலேருந்து தான் 6வதுலேருந்து நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா 6வதுலேருந்து 12வது வகுப்பு வரை வந்து உங்களுக்கு வந்து தொகுத்து வழங்குகிறேன். அதனால் வந்து நீங்கள் வந்து எந்த சந்தேகமும் அடைய வேண்டாம். இது அத்தனையும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய புதிய பாடத்திட்டத்திலேருந்து எடுக்கப்பட்ட வினாக்கள் தான். அதனால் இது அத்தனை கேள்விகளையும் முழுவதும் பாருங்கள் காணொலிய. நீங்கள் முழுவதும் பார்க்காம போய் தேர்வு எழுதிட்டு இந்த கேள்வி வல்ல சார் அப்படின்னு சொல்லி என்னை வந்து பிளேம் பண்ணாதீங்க. நீங்கள் முழுசாக காணொலியை பார்த்துட்டு போங்க. அது ஒரு டைமுக்கு ரெண்டு டைமு, ரெண்டு மூணு டைம் வந்து நீங்கள் வந்து டெஸ்ட்டை வந்து அட்டன் பண்ணுங்க. இதுதான் வந்து நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனல்லையும் இருக்குது. நீங்கள் அடிக்கடி வந்து அந்த காணொலியை ப்ளே பண்ணி பார்த்துக்குங்க. பார்த்து நீங்கள் டெஸ்ட்டை அட்டன் பண்ணி நீங்கள் வந்து ஒரு ப்ரிப்பேர்டாக போனீங்கன்னா மட்டும்தான் தேர்ச்சி பெற முடியும். சும்மா விளையாட்டாக படித்தீங்கன்னா
கண்டிப்பாக தேர்ச்சி பெற முடியாது. நீங்கள் கான்ஃபிடெண்ட்டாக நீங்கள் படிச்சுட்டு தான் போகணும். முழுசாக டெஸ்ட்டை அட்டன் பண்ணிட்டு போனீங்கன்னா மட்டும்தான் தேர்ச்சி பெற முடியும். இது வரைக்கும் நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதிய நண்பர்கள் வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு காணொலிகளை பாருங்கள். மேலும் புதிய காணொலிகளுக்கு நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலோடு இணைந்தே இருங்கள். தொடர்ந்து நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.